ஹாய் வணக்கம், நான் உங்கள் நண்பன் ஞானபுரம். நம்ம சேனல் ஞானபுரம் டிஎஃப். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கியூஸோட ரிச் டாட் பூவர் டாட் இந்த புக்கோட கண்டினியூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராபர்ட்டோடைய போல் டேட், நீ நல்லா படித்து நீ ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், அது உனக்கு நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஜாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவருடைய ரிச் டேட், நீ செய்கிற வேலை அது உனக்கு நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்லி கொடுக்குற மாதிரியான வேலையாக இருக்கணும், அதை நீ பிஸ்னஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ராபர்ட்டோடைய போல் டேட், நீ நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருடைய ரிச் டேட், நீ செய்கிற வேலையிலேருந்து அது உன்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டிவாக இருக்கிற ஒரு வேலை செய்யணும், அதிலேருந்து நீ நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். ராபர்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட்டை ஒரு டைம் ஒரு பெண் ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டர்வியூலாம் முடித்ததுக்கப்புறமா, நானும் உங்களை மாதிரி நல்ல செல்லிங் ஆத்தராகணும், அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ராபர்ட் கேட்டிருக்காரு, உங்கள் எய்முக்கு ரொம்ப தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பெண் சொல்லியிருக்காங்க, நான் எழுதுகிற எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது பெரிய அளவில், அதான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராபர்ட் சொல்லியிருக்கிறாரு, அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, நான் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எதுவுமே பிடிக்காது, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களையும் பிடிக்காது, என்ன போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல, நிறைய போய் சொல்லி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்காது அப்படின்னு அந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராபர்ட் தன்னுடைய புக்கை ரிச் டாட் பூவர் டாட் இந்த புக்கை எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கிறாரு. பாருங்கள் இந்த புக் என்ன சொல்லுதுன்னு, என்னை ஒரு நல்ல பெஸ்ட்டு செல்லிங் ஆத்தர்னு சொல்லுது. நான் ஒரு பெஸ்ட்டு செல்லிங் ஆத்தர் தான், ரைட்டிங் ஆத்தர் இல்லை, நீங்கள் ஒரு பெஸ்ட் ரைட்டிங் ஆத்தர். மார்க்கெட்டிங் படித்தா உங்களுக்கு பெஸ்ட் ரைட்டிங் ஆத்தர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்டிங் செல்லிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய நல்ல ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் அது மக்களுக்கு தெரியறதில்ல. அதுக்கான காரணம் அதே மார்க்கெட்டுக்கு வரதில்லை. அதாவது ஏன்னு கேட்டால், அங்கே ஒரு நல்ல சிஸ்டம் இருக்காது. அதுக்கான காரணம் மார்க்கெட்டிங் தான், மார்க்கெட்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு நல்ல செஃப்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை, ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை குவாலிட்டியாக நீங்கள் கெஸ்ட்டுக்கு தரணும்னு நினைப்பீங்க. அப்படி நீங்கள் தரணும்னு நினச்சாலும் அந்த ஃபுட்டு மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் போதாது, அதுக்கும் நிறைய மார்க்கெட்டிங் தேவை அப்படின்னு ராபர்ட் கியூசாகி சொல்கிறாரு. பிஸ்னஸில் மூணு விஷயம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதில் ஒன்று நம்மளுடைய கணக்கு தான், அசட் லைபிலிட்டி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவதாக நம்மளுடைய மார்க்கெட்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு தெரியாத போயிடலாம், அதுக்காக நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ரொம்பவும் முக்கியமானது. அடுத்தது பீப்புள் மேனேஜ்மெண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னால், நம்மளுடைய டீமை நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பீப்புள் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னால் நம்மளுடைய டீம் ஃபோல்டிங், நம்மளுக்கு டீம் ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மெசேஜை அந்த 10 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒருத்தருகிட்ட அந்த மெசேஜை சொல்லுவீங்க, அந்த மெசேஜ் அந்த 10 பேருக்கும் போய் சேரும். அப்போ நீங்கள் முதலாவதாக சொல்கிற அந்த நபரும் அந்த கடைசியாக போய் அந்த மெசேஜ் சேருது இல்லைங்களா, அவங்களுக்கு போகிற மெசேஜும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும், அதுதான் டீம் ஃபோல்டிங். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.